இது நம்ம ஒரு சமையலுங்க. நாம் இப்போது ஒரு சுவையான காரக்கொழுக்கட்டை குழந்தைகளுக்கு பிடித்த வகையில் செய்வது எப்படி என்பதை பார்ப்போம். முதலில் நாம் அடுப்பை பற்ற வைத்து கொள்ளலாம். பின்பு அவற்றிற்கு தேவையான பொருட்களை நாம் எடுத்து வைத்து கொள்ளலாம். அவற்றிற்கு தேவையான பொருட்கள் 1 கப் கொழுக்கட்டை மாவு, 1/4 கப் ஏற்ற எண்ணெய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய் 3, பச்சை மிளகாய் 2, கடலை பருப்பு, உளுந்தை பருப்பு, துருவிய தேங்காய் ஆகியவற்றை எடுத்து வைத்து கொள்ளலாம். பின்பு இங்கு தேவையான பொருட்கள் எடுத்து வைக்கப்பட்டுள்ளது. அடுப்பில் கடாயை வைத்து எண்ணெயை ஊற்றவும். எண்ணெய் காய்ந்தவுடன் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்க்கவும், 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்க்கவும். கடுகு நன்கு பொரிந்தவுடன் நாம் எடுத்து வைத்த பொருட்களான கருவேப்பிலை சேர்க்கவும். பின்பு கடலை பருப்பு சேர்க்கவும். கடலை பருப்பு, உளுந்த பருப்பு இரண்டையும் சேர்த்து நன்றாக வதக்கவும். அவை நன்கு வறுந்தவுடன் அவை நன்கு நிறம் மாறும் வரை நன்கு வறுக்கவும். அதன் பின்னர் 2 பச்சை மிளகாய் சேர்க்கவும். பின்னர் காய்ந்த மிளகாய் 3 சேர்த்து நன்றாக வறுக்கவும். இப்போ நன்றாக வறுந்து கொண்டிருக்கிறது. அடுப்பை மிதமான சூட்டில் வைக்கவும். மிதமான சூட்டில் வைத்து வறுக்கும்போது அந்த பருப்பு மிளகாயெல்லாம் நன்கு வறுந்து பொன்னிறமாக மாறும் வரை வறுக்கவும். நன்கு வறுந்தவுடன் அதற்கு துருவி வைத்துள்ள தேங்காய் துருவலை சேர்க்கவும். பின்னர் நமக்கு தேவையான உப்பு சேர்த்து வறுக்கவும். நன்கு கிளறிக்கொண்டே இருக்கவும். நன்றாக வறுந்த பின் அதற்கு தேவையான அளவு தண்ணீர், 2 கப் தண்ணீர் ஊற்றவும். 1 கப் மாவிற்கு 2 கப் தண்ணீர் ஊற்றவும். 2 கப் தண்ணீர் ஊற்றியவுடன் சிறிது நேரம் காத்திருக்கவும். தண்ணீர் நன்கு கொதிக்கும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். இது செய்யும்போதே அந்த தாளிக்கிற ஸ்மெல் வந்து நல்ல அருமையாக இருக்கும். இப்போது தண்ணீர் கொதித்து கொண்டிருக்கிறது. நன்கு கொதித்தவுடன் நாம் எடுத்து வைத்துள்ள கொழுக்கட்டை மாவை இதனுடன் நாம் சேர்க்க வேண்டும். நன்றாக கொதிக்கிறது. இப்போது கொழுக்கட்டை மாவை இதனுடன் சேர்த்து சிறிது சிறிதாக சேர்த்து நன்கு கிளற வேண்டும். மாவை சிறிது சிறிதாக சேர்த்து நன்கு கிளற வேண்டும்.
நம்ம உப்மா எப்படி கிளறுவோமோ அதே போல் கட்டி கட்டாத வண்ணம் கிளற வேண்டும். அதில் சிறு சிறு மாவுகளும் சிறு சிறு கட்டிகளாக நிற்காத வண்ணம் நன்றாக கிளறவும். இது நமக்கு உப்மா பதத்துக்கு வந்தவுடன் அதை இறக்கி வைத்து கொள்ளலாம். நன்கு அந்த கட்டியெல்லாம் உடைச்சி நன்றாக கிளறி அதை இறக்கி ஆறிய பின் சிறு சிறு உருண்டைகளாக பிடித்து வைத்து கொள்ளலாம். ஆறிய பின் கையில் சிறிது எண்ணெய் தடவி சிறிது சிறிது உருண்டைகளாக நமக்கு ஏற்ற வகையில் குழந்தைகள் விரும்பும் வண்ணம் அதை உருண்டைகளாக பிடித்து வைத்து கொள்ள வேண்டும். அதை பின்பு இட்லி குண்டாவில் இட்லி வேக வைப்பது போல அடியில் தண்ணீர் ஊற்றி மேலொரு இட்லி பாத்திரத்தில் ஈரமான துணியை போட்டு அதன் மேலே இந்த உருண்டைகளை எடுத்து வைக்க வேண்டும். சிறிது எண்ணெய் தடவி வைத்தால் நாம் எடுக்கும்போது தனித்தனியாக ஒட்டாமல் வரும். அதற்காக எண்ணெய் தடவி உருண்டைகளாக பிடித்து இதில் வைத்து கொள்ளலாம். இது வைத்து முடிந்து விட்டது. இப்போது அந்த துணியை மூடி போட்டு மீண்டும் அடுப்பில் வைத்து ஒரு 10 நிமிடம் இதை வேக வைக்க வேண்டும். பத்து நிமிடம் கழித்து எடுத்து பார்த்தால் நமக்கு சுவையான காரக்கொழுக்கட்டை தயாராகிவிடும். இப்போது 10 நிமிடம் முடிந்து விட்டது. நாம் இதை இறக்கி வைத்து கொள்ளலாம். ஓகே, இப்போது பாருங்கள், காரக்கொழுக்கட்டை ரெடியாகி விட்டது. இது பார்ப்பதற்கு மிகவும் அருமையாக சுவையாக இருக்கும். இந்த தயாரான கொழுக்கட்டையை நாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கொள்ளலாம். இந்த கொழுக்கட்டைக்கு நாம் தொட்டுக்கொள்வதற்கு தேங்காய் சட்னி போன்றவை செய்து கொள்ளலாம். இதை குழந்தைகள் மிகவும் விரும்பி சாப்பிடுவார்கள். விடுமுறை நாட்களிலும் மாலை நேரங்களிலும் குழந்தைகளுக்கு இவ்வாறு செய்து கொடுத்தால் மிகவும் ருசித்து சாப்பிடுவார்கள். ஈஸியாக இதை நம் வீட்டில் தயார் செய்து மாலை நேரங்களிலும்